Good morning, students. Last class we discussed about the topics lexical units or tokens. In this lexical units or tokens, there are five parts are available. Yesterday we discussed keywords and identifiers. Today the objective is today we will see about the topic literals. So literals are constants. The first literals are data items whose values do not change during the execution of a program. Therefore, literals are called as constants. C++ has several kinds of literals. So, the during the execution of the program, or a particular variable ku or value nama assign pannom appadina and the value undu unchangeable, adu undu change aagadhu. So, literals are also called as constants. Adu undu enna solalana constant nu solalam. So, constants are several kinds of literals. Literals constant, literals are constants. There are four types of constants are available. The first one is, see the diagram, Sirin. Numeric constants, Boolean constants, character constants, and string literals constant. So, constants, the values do not change during the execution of your program. So, program execute aayirukrappa particular constant vandu constant ah irukano adu vandu change aagakudadu. So, andha mari situation la vandu nama constant use pandrom. So, idu enna sa constant andha program la vandu nammalku yen vandu adu change unchangeable ah irukano adu vandu yen change panna kudadu appadina la unna doubt varum. So, program write panna C++ program write panna porom. C++ program write pannradhukku munadi adoda basics ah nanga paathutirukom. Idhu vandu enna constant na enna literals na enna identifiers keywords character set idhala vandu enna abindradha basics padichittu so idu therinja mattum dhaan nama program write pandrappa. So, எந்த இடத்துல என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன அசம்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் ஒரு சின்ன ஷாப்பிங் மாலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம ஸ்கூல்லே வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஸ்கூலில் வந்து 10, 11, 12 அப்படின்ற கேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ஐடி கார்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பார் கோடோ இல்லை சம்திங் ஒரு சின்ன சிம்பிளோ நம்ம செட் பண்ணிவிட்டு, ஸோ வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஒரு டோர் மாதிரி இருக்குது, அந்த டோரில் வெளியில் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரீடர், பார் கோட் ரீடரோ சம்திங் ஏதோ ஒரு ஒரு சிம்பிள் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐடி கார்டை நம்ம அதில் ஷோ பண்ணுறப்ப 11th அப்படின்னா 11th கிளாஸில் வந்து 11th அப்படின்ற ஐடி கார்டை காட்டினா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும். 12th பையன் வந்து 11th அப்படின்ற ஐடி கார்டை காட்டணும் அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ அப்போ அந்த 11th அப்படின்றது மட்டும் தான் அதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. 12th அப்படின்றது வந்து காட்டணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்குது. ஸோ அது வந்து ஈக்குவலாக ஒர்க் ஆகாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த இடத்துல வச்சுரும். ஸோ இது எப்படி சார் நம்மளுக்கு இந்த இதில் வருது அப்படின்னா வந்து நம்மளுக்கு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது மட்டும்தான் சி++ கோடிங்கில் வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணி கொடுத்துறதுக்கப்புறம் ஸோ அதை அதுக்கப்புறம் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி டெவலப் பண்ணி அது ஒரு சின்ன மிஷினில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரதுக்காக நிறையா ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், அந்த கோடிங் படிக்கிறோம்னா அந்த கோடிங் லைனில் வந்து இந்த மாதிரி கோடிங்ஸ் மட்டும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் இருக்குது, 11th அப்படின்னா 11th அப்படின்ற கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூ வந்து செக் பண்ணுது, பர்டிகுலர் ஐடி கார்டாக செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு ட்ரூ அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ணுது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து டோர் ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லி சின்ன ப்ராசஸ். இது வந்து நம்ம அசம்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து நம்மளுக்கு அந்த லிட்டரல்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் நியூமரிக் கான்ஸ்டன்ட். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நியூமரிக்கல், பூலியன், கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஃபஸ்ட் ஒன் இஸ் நியூமரிக் கான்ஸ்டன்ட். அஸ் த நேம் இண்டிகேட்ஸ், த நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் நியூமரிக் வேல்யூஸ் விச் ஆர் யூஸ்ட் அஸ் கான்ஸ்டன்ட்ஸ். நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாஸிஃபைடர்ஸ் இன்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நியூமரிக் கான்ஸ்டன்ட் தெர் ஆர் சப்டிவைடட் இன் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் இண்டிஜர் கான்ஸ்டன்ட், அனதர் ஒன் இஸ் ரியல் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இண்டிஜர் அப்படின்னா அப்போ இண்டிஜர் அப்படின்றதுல வந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஸோ ரியல் அப்படின்றது ரியல் கான்ஸ்டன்ட் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இண்டிஜர் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் விதவுட் எனி ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் இண்டிஜர் கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்மளுக்கு ரோல் நம்பர் சொன்னோம் அப்படின்னா வந்து ரோல் நம்பர் வந்து 1, 2, 3, 5, 6 தான் சொல்ல மாட்டோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்பர்ஸ்லாம் வராது. ஸோ 1, 2, 3 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து தட் இஸ் கால்ட் இண்டிஜர் கான்ஸ்டன்ட். அந்த டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பைசாவில் கணக்கு வரும். ஸோ பர்டிகுலர் வந்து 250.50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். லேடி சம் ஆஃப் த சம்லாம் மேக்ஸ்லாம் வந்து டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரிமைனிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இண்டிஜர் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோம்.
அந்த டெசிமல் அப்படின்னு சொல்லி அப்போ இண்டிஜர் கன்ஸ்டன்ட்ல வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸுக்கு வராமல் இருக்கணும், டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் வராமல் இருக்கணும். த சிங்கிள் இண்டிஜர்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் பிளாக் ஸ்பேசஸ் ஆர் நாட் அலோவுட் அ ஸ்பாட் ஆஃப் இட். ஸோ இண்டிஜரில் வந்து அந்த ஸ்பேஸ்லாம் வந்து கால்குலேட் எடுத்துக்கிறாது. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று, ஃபஸ்ட் டிவைடட் பார்ட் இஸ் அ டெசிமல். ஸோ எனி சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் டிஜிட் ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்னு வந்து நம்ம டெசிமல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த சீ த ஸ்க்ரீன், திஸ் த டேபிள். அப்போ டெசிமல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, டெசிமல் இண்டிஜர் கன்ஸ்டன்ட்னு சொன்னோம் அப்படின்னா என்னென்னலாம் வேலிட் என்னென்னலாம் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 725 இது வந்து ஜீரோலேருந்து நைனுக்குள்ளே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த வேலிட் நம்பர். ஸோ -27 இஸ் ஆல்சோ நெகட்டிவ் நம்பர், ஆல்சோ வேலிட் நம்பர். 4.56, இந்த 4.56 ஆல்சோ வேலிட் நம்பர் ஆஃப் இண்டிஜர். ஸோ என்ன சார் நீங்கள் பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இதில் வந்து பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ கீழே பாருங்கள். ஸோ கீழே இருக்க பாயிண்ட், த 4.56 ஆஸ் அன் இண்டிஜர் டெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ், த கம்பைலர் வில் அக்செப்ட் ஒன்லி அண்ட் இண்டிஜர் போர்ஷன். ஸோ கம்பைலர் அப்படின்றது என்னது அப்படின்னா, வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக செக் பண்ணும், செக் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் என்னாகும். அந்த கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னா, வந்து 4.56 அப்படின்ற நம்பரை எடுத்துக்கிறது, எடுத்துட்டு டெசிமல் ஃப்ராக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்பரை மட்டும் எடுத்துக்கிறது. ஸோ ரிமைனிங் இது வந்து 0.56 அப்படின் இல்லையா, அது வந்து சிம்பிளி இக்னோர் த 0.56, 0.56 வந்து ஒமிட் பண்ணிடும், அது எடுத்துக்கிறாது. 4 அப்படின்ற நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் த டெசிமல். டெசிமல்லே வாட் ஆர் த இன்வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டேபிளில் வந்து ரைட் சைடில் பார்த்தோங்க 7,500. ஸோ நம்ம பேசிக்காக வந்து ரைட் பண்ணுறது வந்து பேங்க்கில் ரைட் பண்ணுறதோ இல்லை நம்ம நார்மலாக வந்து அமௌண்ட் ரைட் பண்ணுறது 7,500 அப்படின்னா 7,500 வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுவோம். ஸோ சேம் ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து ப்ரோக்ராமிங்கில் டைப் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த கமா அப்படின்ற இதில் வந்து எரர் காட்டும், அந்த கமாலாம் நம்ம டைப் பண்ணக்கூடாது. ஸோ கமா இஸ் நாட் அலோட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 66 ஸ்பேஸ் 5. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாங்க் ஸ்பேஸ் இஸ் நாட் அலோட். ஸோ நெக்ஸ்ட் வந்து $9 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டாலர் சிம்பிள் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலோட் இன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டல். ஸோ எனி சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஆக்டல் வேல்யூஸ் தட்ஸ் த நம்பர் இஸ் 0 to 7 தட் பிகின்ஸ் வித் 0 இஸ் கன்சிடர்ஸ் அண்ட் ஆக்டல் கன்ஸ்டன்ட். ஸோ சி த ஸ்க்ரீன், ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் வந்து வேலிட் ஆக்டல் நம்பர்ஸ், இன்வேலிட் ஆக்டல் நம்பர்ஸ் நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருவோம். டெசிமல் ஆக்டல் ஹெக்ஸா டெசிமல் அப்படின்ற நம்பர்ஸ்லாம். ஸோ 012 இஸ் அ வேலிட் நம்பர், ஏன்னா வந்து 0 வந்து முன்னாடி வரலாம், நோ ப்ராப்ளம். ஸோ -0 to 7, ஸோ வந்து மைனஸ் சிம்பிள் வரலாம், இட்ஸ் அ வேலிட். ஸோ +0 to 3 1, ஸோ ப்ளஸ் போட்டாலும் ஒன்று, ப்ரோட்டே ஒன்று சார், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ப்ளஸ் அப்படின்ற ஆப்ரேட்டரும் நம்மளுக்கு வரலாம். ஸோ வந்து இந்த லிட்டரல் கான்ஸ்டன்ட் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ +0 to 3 1 இஸ் ஆல்சோ வேலிட். பட் வாட் ஆர் த இன்வேலிட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 05,600 கம்மா இஸ் நாட் அலோட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்மா வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிறாது. 04.56 டெசிமல் பாயிண்ட் இஸ் நாட் அலோடு. ஸோ ஆக்டில் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் அலோடு. ஸோ +0 to +0.0158. ஸோ வந்து ஆக்டல் நம்பர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், 0லேருந்து 7க்குள்ளே இருக்கிற நம்பர் மட்டும்தான் ஆக்டல். ஸோ 8 வந்துருக்கு. ஸோ 8 இஸ் நாட் பெர்மிசிபிள் டிஜிட் இன் ஆக்டல் சிஸ்டம். ஸோ ஆக்டில் வந்து 8 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெக்ஸா டெசிமல். ஸோ எனி சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஹெக்ஸா டெசிமல் வேல்யூஸ் 0, 1, 2, up to 9, நெக்ஸ்ட் ஏபிசி அப் டு எஃப். தட் இஸ் அ ஸ்டார்ட் வித் 0x ஆர் 0x இஸ் கேபிடல் லெட்டர் எக்ஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேயும் வேலிட் இன்வேலிட் அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ வேலிட் 0x123, இடையில வந்து ஸ்மால் லெட்டர் எக்ஸ் வந்துருக்கு, இட்ஸ் ஆல்சோ வேலிட். ஏன்னா ஏன் அப்படின்னா இஸ் த ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ கேப்சுல் லெட்டர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் 0x568, இந்த கேப்சுல் லெட்டர் எக்ஸ் இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ பட் என்ன இன்வேலிட் அப்படின்னு சொன்னால், 0x1,A5. ஸோ கமா இஸ் நாட் அலோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 0x.14E. ஸோ பாயிண்ட் அப்படின்ற நம்பர், டெசிமல் பாயிண்ட் இஸ் ஆல்சோ நாட் அலோடு. திஸ் த ஹெக்ஸாடெசிமல். தி சஃபிக்ஸ் LR1 அண்ட் யூ ஆர்டர் வித் அன் எனி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸஸ் டு பி ரெப்ரசன்ட் அஸ் லாங் ஆர் அன்ஸ்டைன் கான்ஸ்டன்ட் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். எ ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் அ நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் ஹேவிங் எ ஃப்ராக்ஷனல் காம்போனன்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேல்யூஸ் வரணும், ஒரு சம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னா, வி கேன் யூஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ். திஸ் கான்ஸ்டன்ட்ஸ் மேபி ரிட்டன் இன் ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆர் இன் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். ஸோ எக்ஸ்போனன்ட் அதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 10th சயின்ஸில். ஸோ அந்த ஃப்ராக்ஷனல் அண்ட் எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி, ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா வந்து இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆஃப் அ ரியல் கான்ஸ்டன்ட் இஸ் சைன்ட் ஆர் அன்சைன்டு சீக்வன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் இன்க்ளூடிங் டெசிமல் பாயிண்ட் பிட்வீன் த டிஜிட்ஸ். இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து பிட்வீன் த டிஜிட்ஸில் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் டிஜிட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெசிமல் பாயிண்ட்.
இட் மே பி ப்ரீஃபிக்ஸ்ட் வித் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன். ஸோ ப்ரீஃபிக்ஸில் வந்து ப்ளஸ் சைனும் வந்துக்கலாம் மைனஸ் சைனும் வந்துக்கலாம். ஏ ரியல் கான்ஸ்டன்ட் வித்வுட் எனி சைன் வில் பி கன்சிடர்ட் அஸ் பாசிட்டிவ். ஸோ எந்த சைனுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ எந்த சைனுமே இல்லை அப்படின்னா நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. நம்மளுக்கு நம்ம மேக்ஸில் பார்க்குறப்ப எந்த சிம்பிளுமே போடலாம் அப்படின்னா அது வந்து ப்ளஸ் ஃபோர் தான் சொல்லுவோம். ப்ளஸ் ஃபோர் போட்டாலும் சரி, வெறும் ஃபோர் போட்டாலும் சரி, அது வந்து பாசிட்டிவ். பட் மைனஸ் ஃபோர் போடுவோம்னா தட் இஸ் த நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம் ஆஃப் ரியல் கான்ஸ்டன்ட்ஸ் கன்சிடர்ட் இன் டு டூ பார்ட்ஸ். த ஃபஸ்ட் ஒன் இஸ் மேன்டிசா. ஃபஸ்ட் ஒன் வந்து மேன்டிசான்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்போனன்ட். த சி த ஸ்க்ரீன். த மேன்டிசா மஸ்ட் பி ஐதர் அஸ் அன் இண்டிஜர் ஆர் ரியல் கான்ஸ்டன்ட். அது வந்து நம்மளுக்கு இண்டிஜர் ரியல் கான்ஸ்டன்ட் வச்சு சொல்லலாம். ஸோ த மேன்டிசா ஃபாலோட் பை த லெட்டர் இ ஆர் கேப்சல் லெட்டர் இ ஆர் ஸ்மால் லெட்டர் இ அண்ட் த எக்ஸ்போனன்ட் சுட் பி ஆல்சோ பி அன் இண்டிஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 58 அப்புறம் வந்து 3030 இருக்குது, 0.00 வந்துருக்கு. ஸோ மேபி ரிட்டன் இது எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னா 0.58 இன்ட்டு 10 power 8. ஸோ இந்த 10 power ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு 6 zeros இருக்குது, அந்த 58 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து ரெண்டு டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் வந்து 8. அப்போ 10 power 8. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெசிமல் ஃபிராக்ஷன் 0.58 கொடுக்கணும். 0.58 இன்ட்டு 10 power 8 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக வந்துடும். ஸோ இது வந்து மேன்டிசா ஃபார்மேட் பிஃபோர் இ. பட் எக்ஸ்போனன்ட் ஃபார்மெண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து காமன் 8 மட்டும் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ கீழே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 5.864 இ அது எக்ஸ்போனன்ட் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5.864 இன்ட்டு 10 power 1. ஸோ அந்த எக்ஸ்போனன்ட் 1 சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 10 power 1 சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் அப்படின்னா வந்து 10 மல்டிப்ளை பண்ணுறப்ப 58.64 வருது. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் 5864 எக்ஸ்போனன்ட் 2. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5864 இன்ட்டு 10 power -2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 10 power -2 அப்படின்னா ஸோ 2 decimal points வந்து பேக்கில் வரும். ஸோ இப்போ 58.64 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 0.5864 எக்ஸ்போனன்ட் 2 அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா 0.5864 இன்ட்டு 10 power 2. அப்போ 2 decimal fractions வந்து முன்னாடி வரும். அப்போ 58.64. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்போனன்ட் அண்ட் மேன்டிசா ஃபார்மேட். The next one is Boolean literals. The Boolean literals are used to represent one of Boolean values true or false. So internally true has value 1 and false has values 0. So நம்ம செகண்ட் செப்டில் படிச்ச மாதிரி பூலியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிஸ்டமுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். இஸ் எ பைனரி லாங்குவேஜ் 0 1. நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் நம்ம கொடுத்தாலும் சிஸ்டமுக்கு வந்து 0 1 அப்படின்ற ரெண்டே நம்பர் மட்டும் தான் தெரியும். தட் இஸ் த பூலியன் பைனரின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பூலியன் லிட்டரல்ஸ் ஆல்சோ த சேம். ஸோ 1 அப்படின்னா வந்து ட்ரூவாக எடுத்துக்கிறோம். ஸோ 0 அப்படின்னா ஃபால்ஸ். இது என்ன சார் 1 ட்ரூ 0 ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து நம்ம எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 1 அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிறோம். தட் இஸ் கால்டு பூலியன். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 0 எடுத்துக்கிறோம். தட் இஸ் கால்ட் பூலியன் லிட்டரல்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட். த கேரக்டர் கான்ஸ்டன்ட் இன் C++ இஸ் எனி வேலிட் சிங்கிள் கேரக்டர் என்க்ளோஸ் வித் இன் எ சிங்கிள் குவாய்ட். ஸோ வந்து நம்ம கேரக்டருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. கான்செப்ட் ஃபுல்லாமே நம்ம கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒரு வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருக்கோம். இப்போ கேரக்டர் அப்படின்றது ஆல்சோ ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட். அந்த கேரக்டர் அப்படின்னா என்னன்னு சொன்னால் சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நம்ம கேரக்டர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சிங்கிள் கோட்டேஷன் தான் கொடுக்கணும். ஸோ சிதி ஸ்க்ரீன். த வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் A2 டாலர் சிம்பிள் ஆல்சோ இஸ் த கான்ஸ்டன்ட். ஸோ இன்வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வந்து ஏ. ஸோ என்ன சார் வேலிட் கான்ஸ்டன்ட்டும் ஏ சொல்கிறோம், இன்வேலிடும் ஏ சொல்கிறோம் அப்படின்னா சிதி ஸ்க்ரீன் நல்லா பார்க்கணும். மேலே இருக்கிற அந்த வேலிட் கேரக்டரில் வந்து சிங்கிள் கொட்டேஷனில் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இன்வேலிட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்க மாட்டாங்க. தட் இஸ் த கான்செப்ட். ஸோ த வேல்யூ ஆஃப் அ சிங்கிள் கேரக்டர் கான்ஸ்டன்ட் ஹேஸ் அன் ஈக்குவலண்ட் ஆஸ்கி வேல்யூ, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ ஆஸ்கி வேல்யூ எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் த வேல்யூ ஆஃப் ஏ கேப்சல் லெட்டர் ஏக்கு வந்து ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படின்னா வந்து 65. அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். C++ அலோஸ் அ செட்டைன் நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் அஸ் கேரக்டர் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அண்ட் நான் கிராஃபிக் கேரக்டர்ஸ். ஸோ த நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் தோஸ் கேரக்டர்ஸ் தட் கனாட் பி டைப்ட் டைரக்ட்லி ஃப்ரம் எ கீபோர்ட் டியூரிங் த எக்ஸிகூஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் இன் அ C++. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஸ்பேஸ் டேப் எக்ஸட்ரா. இப்போ வந்து டியூரிங் த எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம எதுவுமே டைப் பண்ண, அதாவது இன்புட் மட்டும் தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, ஒரு நியூ லைன் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தோம் நியூ லைன் தேவைப்பட்டுச்சு அப்படின்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த நியூ லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது, ஸ்பேஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனி சீக்வன்ஸ் சம் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம்.
சி த ஸ்க்ரீன், இந்த எஸ்கேப் சீக்வன்ஸில் இந்த பேக் ஸ்லாஸ் ஏ, பேக் ஸ்லாஸ் பி, பேக் ஸ்லாஸ் எஃப்னு சொல்லிட்டு நிறையா கொடுக்குறாங்க. ஸோ பேக் ஸ்லாஸ் ஏ இஸ் அ ஆடியபிள் ஆர் அலர்ட் பெல். அந்த ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் அது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் என்னாரப்ப ஒரு பெல் வந்து அலர்ட் பெல் வந்து நம்மளுக்கு கேட்கும். ஸோ பேக் ஸ்லாஸ் பி அப்படின்றது வந்து ஒரு இது வந்து பேக் ஸ்பேஸ், பேக் ஸ்லாஸ் எஃப்னு வந்து ஃபார்ம் ஃபீட், பேக் ஸ்லாஸ் என் அப்படின்றது நியூ லைன், ஒரு லைன் வந்து நியூவாக க்ரியேட் ஆகும். ஸோ பேக் ஸ்லாஸ் ஆர் இஸ் அ கேரேஜ் ரிட்டன். அந்த பேக் ஸ்லாஸ் டி இஸ் அ ஹரிசாண்டல் டேப், அதாவது ஒரு நாலு ஸ்பேஸ், ஒரு நீளமான கீ இருக்கு இல்லையா, அதை கொடுத்தோம்னா ஸ்பேஸ் வரும் இல்லையா, அந்த பேக் ஸ்லாஸ் டி கொடுத்தோம் அப்படின்னா நாலு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு தள்ளி பிரிண்ட் ஆகும். ஸோ பேக் ஸ்லாஸ் வி இஸ் அ வெர்டிக்கல் டேப், டபுள் ஸ்லாஸ் இஸ் அ பேக் ஸ்லாஸ் சொல்லுவோம். ஸோ ஸ்லாஸ் சிங்கிள் குவட், அது வந்து சிங்கிள் குவட். ஸோ பேக் ஸ்லாஸ் டபுள் கொட்டேஷன் இஸ் அ டபுள் குவட். பேக் ஸ்லாஸ் க்வெஸ்சன் மார்க் இஸ் அ க்வெஸ்சன் மார்க். பேக் ஸ்லாஸ் ஆன் இஸ் அ ஆக்டல் நம்பர். பேக் ஸ்லாஸ் எஸ்ஹெச்என் இஸ் அ ஹெக்ஸா டெசிமல் நம்பர். ஸோ பேக் ஸ்லாஸ் ஜீரோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நல், அதாவது ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணுறப்ப எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பேக் ஸ்லாஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ். ஸோ இப்போ தான் சார் நம்ம கேரக்டர் கன்ஸ்டன்ட் பார்த்தோம். த வாட் இஸ் த ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்படின்னா வந்து கேரக்டர் அப்படின்றது வந்து சிங்கிள் கேரக்டர். இப்போ ஏபிசிடின்னு இருக்கு இல்லையா, ஏ அப்படின்றது வந்து ஒரு ஒரு கேரக்டர், பி அப்படின்றது ஒரு கேரக்டர், அது வந்து நம்மளுக்கு தனித்தனி லெட்டராக இருக்கிறப்ப அதை கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து மீனிங் ஆர் மீனிங்லெஸ், மோர் தென் ஒன் லெட்டர்ஸ், அதாவது என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்டர்ஸில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் என்க்ளோஸ் வித் இன் த டபுள் கோட்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்ட்ரிங் லிட்டர்ஸ். ஸோ கேரக்டர் கன்ஸ்டன்ட்ல வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணும், டபுள் கொட்டேஷன் கொடுத்தோன்னா அதை இன்வேலிடாக எடுத்துக்கிறோம் கேரக்டர் கன்ஸ்டன்ட்டாக இருக்கிறப்ப. பட் ஸ்ட்ரிங் லிட்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் கொட்டேஷன் தான் கொடுக்கணும். பை டிஃபால்ட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ஆர்டர் வித் ஸ்பெஷல் கேரக்டர் பேக் ஸ்லாஸ் ஜீரோ. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி பேக் ஸ்லாஸ் ஜீரோ அப்படின்னு வந்து நல் கேரக்டராக எடுக்கிறோம் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸில். தெர்ஃபார் ஸ்ட்ரிங் வெல்கம் வில் ஆக்சுவலி பை ரெப்ரசன்டட் அஸ் வெல்கம் பேக் ஸ்லாஸ் ஜீரோ. இப்போ வெல்கம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ வெல்கம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னா கடைசியில் நம்ம கொடுக்காட்டியும் பேக் ஸ்லாஸ் ஜீரோ வந்து டேரெக்டாக எடுத்துக்கிறோம். பேக் ஸ்லாஸ் ஜீரோ அப்படின்னா வெல்கம் அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து முடிஞ்சிருச்சு, அப்போ பேக் ஸ்லாஸ் ஜீரோ அப்படின்னு தட் இஸ் த நல் பாயிண்ட். ஸோ வந்து பேக் ஸ்லாஸ் ஜீரோ கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன் மெமரி அண்ட் த சைஸ் ஆஃப் திஸ் ஸ்ட்ரிங் இஸ் நாட் செவன் பட் எயிட் கேரக்டர்ஸ், தட் இஸ் இன்க்ளூஸ் ஆஃப் அதில் லாஸ்ட் கேரக்டர் பேக் ஸ்லாஸ் ஜீரோ. வெல்கம் அப்படின்றது வந்து டோட்டல் வந்து செவன் லெட்டர்ஸு. ஸோ வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வெல்கம் அப்படின்றது வந்து ஒரு செவன் லெட்டர். ஸோ அகெயின் பேக் ஸ்லாஸ் ஜீரோ ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது சேர்த்து டோட்டல் எயிட் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது. ஸோ சி ஸ்க்ரீன் இந்த வேலிட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ் டபுள் கொட்டேஷனில் ஏ கொடுத்துருக்கோம், தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ். நம்ம கேரக்டரில் நம்ம கேரக்டர் கன்ஸ்டன்ட்ல சொன்னோம் டபுள் கொட்டேஷனில் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது இன்வெலிடாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கேரக்டர் கன்ஸ்டன்ட்லேருந்து இன்வெலிடாக எடுத்துக்கிறோம். பட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸில் வந்து அதை வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஸோ டபுள் கொட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிறது. ஸோ டபுள் கொட்டேஷன் வெல்கம் திஸ் இஸ் ஆல்சோ வேலட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ். சார் ஸ்ட்ரிங் அப்படின்றத வந்து நம்ம கேரக்டர் மட்டும் தான் சொன்னோம், நம்பர்ஸ் கொடுக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்பராக கொடுத்தாலும் டபுள் கொட்டேஷனில் நம்பராக கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கிறது, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணி. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டபுள் கொட்டேஷன் இஸ் ஆல்சோ வேலட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ். பட் இன்வேலிட் ஸ்ட்ரிங் லெட்டர்ஸ்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டபுள் கொட்டேஷனில் கொடுக்காமல் சிங்கிள் கொட்டேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே என்ன எடுத்துக்கணும்னா வந்து இன்வேலிடாக எடுத்துக்கிறது. ஸோ திஸ் ஆர் ஆல் த ஒன் இஸ் லிட்டரல்ஸ். டுடே கிளாஸ் இஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.